ஓம் சாந்தி ராஜ்யோக வாழ்க்கை முறை பற்றி பார்க்கலாம் நாம் அனைவரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் யாரு தான் விரும்பலை மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே சந்தோஷமாக எல்லா சூழ்நிலைகள்லையும் இருக்க முடியுதானா இல்லை என்ன காரணம் ஏன் வாழ்க்கையில் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியல நாம் என்ன நினைத்து கொண்டிருந்தோமோ அதையே இப்பையும் நம்ம நினச்சிட்ருக்கோம் என்ன செய்து கொண்டிருந்தோமோ அதையே இப்பையும் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா என்ன கிடைச்சதோ அதுவே இப்போ நம்ம கிடைக்கும் நம்ம கிடைக்க வேண்டுவது வேறொன்றாக இருந்தது என்றால் நம்ம நினைக்க வேண்டுவதும் வேறொன்றாக இருக்கணும் தானே இப்போ இருப்பது போன்று கவலையோ டென்ஷனோ அசாந்தியோ துக்கமோ இல்லாம மகிழ்ச்சியாக அன்பாக ஆனந்தமாக இருக்க வேண்டுமென்றால் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மிகவும் அவசியமானது இது இல்லாம அந்த அனுபவங்களை நிரந்தரமாக ஆக்கிக்க முடியாது கோபப்படுறோம் நம்முடைய இயல்புன்னு நினைக்கிறோம் ஆனால் எவ்வளவு நேரம் கோபப்படுறோம் எப்போதும் கோபப்படுவதில்லை அப்படி கோபப்பட்டாலும் இறுதியில் நினைக்கிறோம் நான் கோபப்படாமல் இருந்திருக்கலாம் அப்படி நினைக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய இயல்பான குணம் அமைதியாக அன்பாக இனிமையாக பொறுமையாக திருப்தியாக இருப்பது அறிவியல் ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் நம்ம எவ்வளவோ முன்னேற்றத்தை இருக்கோம் ஆனாலும் எவ்வளவோ சாதனங்கள் கிடைத்திருந்தாலும் கூட இப்போ சுகமான வாழ்க்கை இல்லை என்ன காரணம் நம்முடைய லைஃப் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம் உதாரணமாக நாம் லேட்டாக எழுந்திருக்கிறோம் உடல் ஆரோக்கியத்திற்கு நேரம் ஒதுக்கவே இல்லை பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு அதுக்கு பின்னாலேயே நம்ம போயிட்டுருக்குறோம் ஓடிட்டே இருக்கிறோம் எங்கே ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு லட்சியமே இல்லாமல் இருக்கோம் ஆக பொருள் நமக்கு நிரந்தரமான சுகத்தை தர முடியாது அப்போ அதுக்காக நம்ம நேரம் ஒதுக்குறோமா எதை ஒன்றை அடைய வேண்டுமோ அதற்கான முயற்சியும் முயற்சி செய்வதற்கான நேரத்தையும் நம்ம ஒதுக்கணும் ராஜ்யோகா லைஃப் ஸ்டைல் இறைவன் நமக்கு புருஷோத்தம சங்கம் யுகத்தில் கொடுத்திருக்கின்றார் அதன்படி நம்முடைய பழக்க வழக்கங்களை அதாவது அதிகாலை எழுவது உணவு பழக்க வழக்கம் தூய்மையான வாழ்க்கை கர்மயோகி வாழ்க்கை இப்படி நம்முடைய பழக்க வழக்கங்களை அமைத்து கொண்டால் எல்லா விதமான நன்மைகளையும் நாம் அடைய முடியும் ராஜ்யோக வாழ்க்கை முறையை அப்ளை பண்ணி நிரந்தர பலன்களை ஏன் அடையக்கூடாது என்பது என்னுடைய கேள்வி